ஹே ஹலோ, வணக்கம் கைஸ். நான் தான் உங்கள் ஸ்ரீ. நீங்கள் பார்த்துருக்கிறது ஃபயர் டிஎஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கௌராமி ஃபிஷ் எப்படி வந்து மேல் ஃபீமேல்னு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா என்கிட்ட இங்கே ஒரு கௌராமி இருக்குது, இங்கே ஒரு கௌராமி இருக்குது. அதை வந்து காரணம் தட்டினா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஃபீமேல். பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த டார்சல் ஃபின் வந்து ரொம்ப ஷார்ப்பாக முடியாமல் கர்வாக முடிஞ்சிருக்கும். அப்புறம் பெல்லியோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். சாரி, பெல்லியோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா. இது வந்து ஃபீமேல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே மேல் மேலே பார்த்தீங்களா டார்சல் ஃபின்னை தூக்கிட்டு இருக்கு. அது வந்து ஷார்ப்பாக முடியும். அப்புறம் அந்த கீழே ஒரு இது மாதிரி இருக்கும், முஸ்டாச் மாதிரி ரெண்டு இருக்கும், ஃபீமேலுக்கும் மேலுக்கும் இருக்கும். அது அது கொஞ்சம் வந்து லென்த்தியராக இருக்கும் பார்த்தீங்கன்னா. பாடி சைஸில் வந்து தலையும் பாடி சைஸும் பெருசாக இருக்கும், ஃபீமேலுக்கு வந்து சின்னதாக இருக்கும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா டார்சல் ஃபின் வச்சு கண்டுபிடிக்கலாம், அப்புறம் அந்த கீழே இருக்க முஸ்டாச், அப்புறம் பாடி சைஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து இதோட ப்ரீடிங் வந்து இந்த சின்ன டேங்க்லேயே பண்ணிடலாம். ஒரு 30 லிட்டர்ஸ் ஒரு தண்ணி இருக்க டேங்க்லேயே இதோட ப்ரீடிங் பண்ணிடலாம். அப்புறம் வந்து இது வந்து ரொம்ப அக்ரெசிவான டைப்பு. அதனால் அக்ரெசிவான டைப் வந்து இப்போ சின்ன சின்ன மீன் கூடலாம் விடலாம். நம்ம கையை விட்டால் நம்ம கையெல்லாம் கடிக்க வரும். பெருசாகிட்டோன்னே இதோட லைஃப் டைம் பார்த்திங்கன்னா 20 to 25 இயர்ஸ் வளரும். இது வந்து ஒரு வாஸ்து மீன், கௌரா மீனாலே ஒரு வாஸ்து மீன் தான். நம்ம வீட்டுக்கு வந்து நல்லது நடக்கும் அதுன்னு சொல்கிறாங்க பிலீஃபு. அதெல்லாம் நம்பலை, நான் சும்மா வாங்கிட்டு வந்து விட்ருக்கேன். இங்கே பார்த்திங்க இது வந்து ப்ரீடிங் வந்து ரொம்ப சின்ன டேங்க்லேயே பண்ணலாம். இதுக்கு வந்து இது வந்து டெரிட்டோரியல் ஃபிஷ். இது வந்து ஆக்சிஜன் இல்லாமல் இது வந்து வளரும். தண்ணியில் இருக்க ஆக்சிஜனையும் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம், சர்ஃபேஸில் இருக்க ஆக்சிஜனையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோம். இதுக்கு வந்து ரொம்ப ஷையான டைப்பான ஃபிஷ்ஷு, ரொம்ப ஹைடிங் ஸ்பாட்ஸ் தேவை. நம்ம ஆள் யாராச்சும் வந்தாங்கன்னா வந்து உள்ளே போய் இது பண்ணிக்கோ. ஆனால் ஃபீமேல் மட்டும் ஷையாக இருக்காது, எப்பவுமே வெளியே வந்து காட்டிக்கும். இது கூட தனியாக விட்டிங்கன்னா வந்து இது வந்து கலர் வந்து நிறைய ப்ரொஜெக்ட் ஆகும். ஆனால் இந்த அதர் ஃபிஷ் கூட விட்டிங்கன்னா வந்து கலர் கொஞ்சம் டிம் ஆகும். இது பின்னாடி ஃபயர் மவுத் சிக்கிலிட்டு இருக்குது பார்த்தீங்களா, எல்லாத்துலேயும் விட்டால் கலர் கம்மியாகிடும், ஒயிட் கலரில் ஆகிடும். அப்புறம் தனியாக விட்டிங்கன்னா வந்து ரொம்ப ரெட்டிஷ் கலரில், அதுக்கு தான் அதுக்கு பேர் ஃபயர் மவுத் சிக்கிலிட்டுன்னு பேர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் இது வந்து ப்ரீடிங் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப அக்ரெசிவான டைப்பு, ஷையான டைப்பு, ஹைடிங் ஸ்பாட்ஸ் நிறைய வேணும். அப்புறம் வந்து இது வந்து ஃபுட்டு பார்த்திங்கன்னா வந்து நார்மல் நம்ம ஃபுட் பேலட்ஸே போடலாம், இல்லைன்னா லைவ் ஃபுட்டு இல்லை பிளட் வார்ம்ஸு அது மாதிரி கூட போடலாம். எல்லாத்தையும் சாப்பிடும், பிளட் வார்ம்ஸ் எல்லாத்தையும் சாப்பிடும். இதுக்கு அதுக்கு மேலே என்ன சொல்கிறது இதுக்கு. அப்புறம் இது கூட டேங்க் கூட கம்யூனிட்டி டேங்க்கில் போடலாம். இது கூட என்னென்ன ஃபிஷ் உள்ளான்னு பார்த்தீங்கன்னா வந்து மாலி, டெட்ரா, அப்புறம் கப்பி. ஏன் சின்ன மீன்லாம் உள்ளான்னு பார்த்தீங்கன்னா பாடி மட்டும்தான் பெருசாக இருக்கும், மவுத் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். அது மவுத்தோட ரொம்ப குட்டியாக போயிடுச்சுன்னா எந்த மீனாக இருந்தாலும் வாயை திறக்கும் போது உள்ளே போயிடுச்சுன்னா அது கண்டிப்பாக முழுகிடும். அதனால நம்ம என்ன சொன்னோம், டெட்ரா, மாலி, இந்த ஷார்க் உள்ளான், அப்புறம் இந்த இது ஃபயர் மவுத் சிக்லெட் கூட மட்டும் விட்டுறாதீங்க. கடிச்சு இந்த சைடில் வந்து முஸ்டாச் இருக்குது பார்த்தீங்களா, கடிச்சு சண்டை போட்டுச்சு ஃபஸ்ட் நாள் போடும்போது, தூக்கி தனியாக வெளியே போட்டேன். போட்ட உடனே இப்போ வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷ் ப்ரீடிங், இந்த இதோட ப்ரீடிங் வேணாலும் சொல்லுங்கள், நம்ம வீடியோ போடலாம். இப்போ வந்து ஃபயர் மவுத் சிக்லெட் பற்றி போடணுன்னாலும் சொல்லுங்கள், நான் போடுறேன். தேங்க்யூ காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் ஒரு பெல் ஐக்கான் அழுத்திடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இது டேங்க்கில் இருக்கும்போது போய் தட்டிட்டுலாம் இருக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா. தட்டிட்டிங்கன்னா ரொம்ப அங்கங்கே போய் முட்டிக்கிட்டுனா மூஞ்சிலாம் அப்படியே ஸ்பாயில் ஆகிடும், டேமேஜ் ஆகிடும். அதோட பீக் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும், சென்சிட்டிவாக இருக்கும். அதனால் போய் தட்டிட்டுலாம் இருக்காதிங்க யாரும். அதே மாதிரி தான் ஷார்க்கும் ரொம்ப ஷையான டைப் தான். அதே மாதிரி தான் இதுக்கு இந்த ஷார்க் அப்படியே மூக்கெலாம் அதோட பீக் இருக்கும் பார்த்தீங்கன்னா போய் முட்டி ஒரு மாதிரி ரத்தம் வர மாதிரிலாம் ஆகிடுச்சு, ஒரு மாதிரி ரெட் கலரில் ஆயிடுச்சு. இது கலரே இந்த ஷார்க்கோட கலரே ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலரில் இருக்கணும், இது ரெட்டிஷாக இருக்குது. மித்த மீன் கூடலாம் சண்டை போட்டு அந்த ஃபயர் மவுத் சிக்லெட் சும்மா நிப்பிங் பண்ணிகிட்டே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இதுவெலாம் வால்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும் அதுக்கு. அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். அதுக்கப்புறம் என்னென்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.